பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் பியூ எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வந்து அம்மா வந்து விலகி இருக்கிறது எங்களுக்கு ஜீரணிக்கவே முடியல. நைட்டு நாங்கள் வந்து ஒரு 10 மாவட்ட செயலாளர் நாங்கள் அம்மாவை சந்திக்கலான்ட்டு வந்தோம். எதிர்பாராத வகையில் தமிழ்நாடே எதிர்பார்த்துருக்காது, எந்த ஒரு தலைவரும் எதிர்பார்க்காத ஒரு வகையில் ஒரு அறிக்கை வெளியாகுது. நான் தீவிர அரசியலிருந்து வெளிப்படுகிறேன், நீங்கள் ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்து கட்சியையும் ஆட்சியை வழிநடத்துங்கள் என்று சொன்னார்கள். அது எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள்தான் இந்த இயக்கத்திற்கும் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம். ஆகவே தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த அறிக்கையை வாபஸ் பெற வேண்டும் எங்களுக்காக மறுபரிசீலனை செய்து மீண்டும் நான் தீவிர அரசியலில் ஈடுபடுகிறேன் என்று ஒரு அறிக்கையை எங்களுக்கு விடுத்தால் போதும். அதுவரை இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகர்வதாக இல்லை. தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் ஜனவரி மாதம் நோய்வாய்ப்பட்டு விக்டோரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது நானும் எங்கள் அண்ணன் திருநெல்வேலி நாங்கள் இருவரும் பெங்களூரில் 26ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை மதியம் 1 மணி நேரம் அங்கே இருந்தோம் ஹாஸ்பிட்டலில், அம்மா ஹாஸ்பிட்டலில். அப்போ வந்து அம்மா அவர்களை வந்து பூர்ண குணத்தோடு தமிழ்நாட்டுக்கு சரியான ஆளுமை அவங்கள வந்து மீட்டு தந்த மருத்துவமனைக்கும் அந்த மருத்துவமனை டீன் ஆஸ்பத்திரி டீனுக்கும் மருத்துவமனை ஊழியர்கள் மருத்துவமனை செவிலியர்கள் உட்பட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நாங்கள் வந்து மருத்துவமனைக்கு வந்து நானும் அண்ணனும் பேக் சார் கொடுத்தாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் அவங்களை பின்தொடர்ந்து நாங்கள் கொடுத்தோம். அந்த அறிவிப்பு எங்களுக்கெல்லாம் பெரிய அதிமுக தொண்டர்களாக எங்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அம்மாவோட மறு உறவம் அம்மாவுக்கு நிகர் சின்னம்மா தான் அப்படின்றது தான் எங்களுடைய சாங்ஸே வச்சுருந்தோம். சின்னம்மா தேகத்தாய் சின்னம்மா பேரையில் அதுதான் வழி சின்னம்மாவன்னா அம்மா தான் அடுத்தது. அந்த நிலையில் தான் இருக்குது அதிமுக தொண்டர் ஃபுல்லாகவே முழுமையும் சின்னம்மா தான் அப்படின்றத இப்போ அம்மா தான் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இருக்காங்க. ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனும் சின்னம்மாவோடைய என்னைக்கு சின்னம்மா வந்து தலைமை பொறுப்பை ஏற்பாங்கன்ற எண்ணத்தில் தான் இருக்காங்களே ஒழிஞ்சு இது மாதிரி ஒரு அறிவிப்பு எங்களை மாதிரி அதிமுக தொண்டனுக்கு பெரிய மன வருத்தத்தை உருவாக்கியிருக்கு. அம்மா வந்து திடீர்னு ஒரு அறிக்கை விட்டோம்னா எங்கள் மக்களுக்கெல்லாம் ஒரு அம்மாவுடைய தீவிர விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு. ரொம்ப மன உளைச்சல்னால் ரொம்ப சங்கடமாக இருக்குது. அம்மா வந்து மீண்டும் தீவிர அரசியல் வரணும், வந்தால் எல்லாருக்கும் நல்லது. அதுவரை நாங்கள் இந்த இடத்த விட்டு எழுந்திரிக்க மாட்டோம். சின்னம்மா வந்து ஏதோ ஒரு நெருக்கடியில் அதை அறிவித்திருக்கலாம், அதுதான் எங்களுடைய மனநிலை. அதனால் அவர்கள் வந்து இதை வெளிப்படையாக தொண்டர்களுக்காகவே வாழ்ந்து தொண்டர்களுக்காகவே இன்று வரை இருக்கிற ஒரு அதாவது இந்தியாவிலே எந்த தலைவரும் தொண்டர்களுக்காக இந்த அளவுக்கு தியாகம் செய்கிற ஒரு தலைவர் அல்ல. அதனால் தியாகத்தலைவர் சின்னம்மா அவர்கள் எங்களுக்காக அதை மறுபரிசீலனை செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்படி ஒரு அறிக்கையை வந்து சின்னம்மா வெளியிடும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல. தொண்டர்களுக்கு ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. முன்னால் சின்னம்மா வந்து அம்மாவுடைய அன்பு சகோதரி, அதிமுக வழிநடத்த வேண்டும் என்பது தான் அதிமுக ஒட்டுமொத்த தொண்டர்களோட எண்ணம். கண்டிப்பாக அம்மா வந்து மறுபரிசீலனை செய்வாங்க. அம்மா வந்து மறுபரிசீலனை பண்ணி தீவிர அரசியலுக்கு வரணும். அது இந்த 1.5 கோடி மக்களுக்காண்டி அவங்க கண்டிப்பாக வருவாங்க. எங்களுக்கு அந்த தொண்டர்களுக்காக வருவாங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அரசியலிருந்து விலகிறேன்னு சொல்லிட்டாங்க, அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு தொடர்ச்சி அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்பது ஏன்னா
இந்த 1.5 கோடி மக்கள் அநாதிமுக பொதுச் செயலாளர் அவங்க 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 தான் இப்போ இருக்காங்க அவங்க கண்டிப்பாக இந்த மக்கள் அம்மாவுடைய தொண்டர்களை ஒருங்கிணைஞ்சு பண்ணணும்னு சொல்கிறாங்க அவங்களால தான் அதை முடியும் மற்ற யார் எடப்பாடியோ ஓபிஎஸ் யாராலையும் முடியாது அது இந்த 1.5 கோடி மக்களை ஒன்று தொண்டர்களை ஒன்று கூடி இணைக்கிற ஒரு சக்தி அவங்கள்ட்ட தான் இருக்குது வீரமங்கையாக இருப்பாங்க மற்ற யாராலையும் முடியாது மீண்டும் சின்னம்மா இந்த முடிவை மாற்றிக்குவாங்க அப்படின்ற எண்ணத்தில் நாங்கள் உட்காந்துருக்கோம் அதிமுகவா அமமுகவா ஏன்னா அதிமுக தலைமை வந்து சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்ள அதிமுக தான் ஆனால் தியாகத்தாய் சின்னம்மா பேரவை அதாவது சின்னம்மா தலைமையில் இல்லாதனால சிறைக்கு சென்றதுனால நாங்கள் அதிமுக வந்து 10 to 11 எங்களால் செயல்பட முடியல சின்னம்மா வர வரைக்கும் நாங்கள் சின்னம்மா பேரவையில் செயல்பட்டு இருந்தோம் தியாகத்தாய் சின்னம்மா பேரவை அப்படின்றதுக்காக எல்லா அதிமுக தொண்டனும் தியாகத்தாய் சின்னம்மா பேரவை தியாகத்தாய் சின்னம்மா பேரவையினரில் ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்கோம் நாங்கள் 40 மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் வந்து போட்டிருக்கோம் அதில் 6 மாவட்ட செயலாளர்கள் நேற்று வந்தோம் அந்த 6 பேர் தான் முதல்ல இங்கே உட்காந்துருந்தோம் ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் பேரவைகளுடைய அடிப்படை தொண்டன் வந்து சேரலை எங்கள் கூட அவங்க விரைவில் வருவாங்க 6 மாவட்ட செயலாளர்கள் வந்து சிவகங்கை தேனி செங்கல்பட்டு இந்த மாதிரி 6 மாவட்ட செயலாளர்கள் தான் இங்கே வந்தோம் எங்கள் தலைவருக்கே இது தெரியாது நாங்கள் இங்கே வந்து உட்காந்தது அதிமுகவும் அமமுகவும் இணையுங்கிற ஒரு கோரிக்கை நீங்கள் முன்னிச்சிருந்தீங்க ஆனால் அதிமுக தலைமை வந்து சசிகலாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்காங்க தேர்தலில் எந்த வகையான இது ரிஃப்ளெக்ஷனை எதிர்ப்படுத்தும் நீங்கள் பார்க்குறீங்க தமிழக மக்கள் கடும் கோபத்துடன் இருக்கிறார்கள் சின்னம்மா அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பூரண ஒரு நம்பிக்கையும் அதாவது ஒரு லட்சியமும் இருக்கிறது தமிழக மக்கள் சின்னம்மாவை தான் தமிழகத்தினுடைய நம்பிக்கையாக நம்புகிறார்கள் அதனால் தக்க பதிலடியை இப்படி ஆணவ பேச்சாடு பேசுகிற சின்னம்மா தான் அதாவது இந்த அரசை ஏற்படுத்தியவர் ஒரே தலைவர் நம்முடைய சின்னம்மா தான் தான் சிறை செல்கிற போதும் கூட இந்த ஆட்சியும் கட்சியும் இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்ட ஒரு தலைவர் ஆகவே அந்த தலைவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வர வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்புகிறார்கள் இவர்கள் பேசுகிறவர்கள் சின்னம்மா வந்து அதிமுகவில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அண்ணனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் 1.5 கோடி மக்கள் வந்து சின்னம்மா வந்தால் தான் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க தொண்டர்கள் சாத்தியம் நடக்கிறீங்க இணைப்பால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இணைப்பால் வந்து அந்த அம்மாவுடைய ஆட்சிகள் வரும் கண்டிப்பாக புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி சின்னம்மாவால் உருவாக்க முடியும் அதை நாங்கள் நம்புகிறோம்